வணக்கம், நான் இந்திரா. உங்களுக்காக புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் உங்களுடைய தோழியாக பல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆன்மீகம், சமையல், இலக்கியம், சினிமா ஆகிய பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். முதல்ல நம்மளுடைய வீடியோவை விநாயகர்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா பொதுவாகவே எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகர் வழிபாட்டோடு ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே தினமும் விநாயகரை வழிபடுவது நம்மளுடைய துன்பங்களை நீக்கி நம்பிக்கை தருவது. அப்புறம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் முன்பு விநாயகரை வழிபடுவது ஒரு ஐதீகம். அப்படி செய்தால் அந்த காரியம் விக்னம் இல்லாமல் தடையில்லாமல் நடக்கும் என்பது காலகாலமாக நம்பப்பட்டு வருவது. சரி, இப்போ நம்ம பார்க்க போவது ஜாதக கோளாறினாலோ கிரகங்களின் அமைப்பினாலோ நமக்கு மன கஷ்டங்கள் வரலாம். நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள், அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம், இல்லைன்னா வேலையில் பதவி உயர்வாக இருக்கலாம், தடைப்பட்டு கொண்டே போகும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயமாக நம்மளுடைய துன்பங்கள் தீர்ந்து தடைகள் எல்லாம் அகலும். இந்த விநாயகருக்கு தீபம் ஏற்றினால் நம்மளுடைய தடைகளெல்லாம் அகலும் அப்படிங்கிறத நான் சொல்லலை, எனக்கு ஒரு நல்ல ஜோசியர் சொன்னார். அதை நான் செஞ்சு பலனடைந்தேன். அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விநாயகருக்கு தீபம் ஏற்றும்போது குறிப்பாக அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. ஏன்னா அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகருக்கு சக்தி அதிகம். அதிலும் அவருக்கு இரண்டு புறங்களிலும் இரண்டு நாகர் இருக்கும், அது ராகு கேது தான். அந்த மாதிரி இருக்கிற விநாயகர் இன்னும் விசேஷம். அப்புறம் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்திருக்கிற விநாயகர் இன்னும் விசேஷம். அப்புறம் வன்னிமரத்தடி விநாயகருக்கு தீபம் போட முடிந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வன்னிமரத்தடி விநாயகருங்கிறது மிக 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 சக்தி வாய்ந்தது. சரி, எந்த நாட்களில் தீபம் ஏற்றலாம்? வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் போடலாம். சனிக்கிழமை ஏற்றினால் ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்படி தீபம் ஏற்றலாம்? இரண்டு மண் அகல்கள், நம்ம மண் அகல் தீபம் தெரியும் இல்லை, அதில் இது போல் சந்தனம் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெயில் தீபம் போடலாம். முடிந்தால் கூடவே அருகம்புல்லும் சார்த்தி வழிபடலாம். இப்படி முழு நம்பிக்கையுடன் செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும், தடைகள் அகலும், சகல நன்மைகளும் உண்டாகும். அடுத்த வீடியோவில் சனிதோஷ நிவர்த்திக்கு தீபம் ஏற்றும் முறையை பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்தா மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுடைய பேராதரவை எதிர்பார்த்திருக்கிறேன். நன்றி.